வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா தரத்தின் தரமான வெளித்தனமான கண்ணன் தான். என்னடா கண்ணன், எல்லா வீடியோவும் நீ இப்படி தான் சொல்கிற. எனக்கு தெரிஞ்சு எந்த வீடியோவுமே தரத்தின் தரமாக இருந்த மாதிரி எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. என்ன பண்ணுறது, ஏதோ வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான். இது என்ன என் கண்ணன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர். அதாவது நான் ஒரு 60 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது இவனை மீட் பண்ணேன்னு நினைக்கிறேன். நம்பரை கேட்டான், நம்ம தான் யார் கேட்டாலும் நம்பரை கொடுத்துருவோமே அப்படி வெள்ளந்தியாக தெரியுவோமே. அதனால் வந்து இவன் வந்து இப்போ ஃபோன் அடிச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சு, வாத்தல ஒரு ஒனிசு சொன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். சரி, அதோட சரி நம்மளும் கண்டென்ட் இல்லாமல் தான் இருக்கும். சரி, இவன் எதுக்கு நீ இப்படி விட்டு விட்டு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டோரேஜை பாருங்கள், 391 எம்பிங்க. இதை வச்சுட்டு நான் எப்படிங்க வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, தமிழை எடிட் பண்ணுறது, எத்தனை வேலை இருக்குது. இப்போ நினச்சாலே எனக்கு தான் தலையே சுற்றுது. ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு கேம் பிளே வந்து ஒரு கிளாஸ் ஸ்குவாடு பாதி நேரம், ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடுக்கிறீங்கனாலே நான் மினிமம் ஒரு 480 வச்சு எடுப்பேன், 2GB ராம்னால். அப்போவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 430 MB 500 MB கிட்ட வரும், மினிமம் 500 MB பக்கத்தில் தான் வரும். அப்படின்னா எப்படிங்க எடுக்கிறது, இது எதுக்குடா இப்படி ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இலவெடுத்தவன் ஆன்லைன் கிளாஸு மயிர்னு சொல்லிட்டு வைக்கிறான். எல்லாம் அதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஸ் ஏற்ற வேண்டியிருக்கு. அந்த ஆப்ஸை தான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஆப்ஸ் ஏற்ற வேண்டியிருக்கு. ஐயஸ்ஐ வெரி ஆகிறான். சரி, ஆப்ஸ் தான் எதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, வீடியோ வேறு அனுப்பிடுறாங்க. ஒவ்வொரு வீடியோவும் அந்த வீடியோவில் பேச வேண்டியது என்னவோ ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் இருக்கும், ஆனால் அந்த வீடியோவே அவன் அரை மணி நேரத்துக்கு வச்சு அனுப்பிச்சு விட்ருப்பாங்க. அது மட்டுமே ஒரு 98 MB 96 MB இப்படி ஒவ்வொரு நாளும் பக்கம் பக்கமாக ஒவ்வொரு டீச்சர் அனுப்பிச்சு விட்டால் எங்கிட்ட ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கிறது, வெறி ஆகிறது. என்ன பண்ணுறது, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம ஓட்ட முடியும். அதுதான் வந்து ஏதோ நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், நம்ம தகுதிக்கு மிச்சமாக ஆசைப்படக்கூடாதுதான் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ என்னோடய கஷ்டம் என்னோட போட்டு விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்னை பிடிச்சி எத்தனை பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு தெரில. பிடிச்சவங்க முழுசாக பார்ப்பாங்க, பிடிச்சவங்க போடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து அந்த பகுதியில் ரொம்ப சர்வே போடுவோமே போன மேட்ச்சு. அதனால் நானும் நம்ம நாங்கள்னா முரட்டு சர்வே, நாங்கள்னா சர்வே பண்ண வரைச்ச உலகம் தாங்காதுன்னு சொல்லிட்டு நானும் மெடிக்கிட்ட சுத்த ஆரம்பிச்சிடுவேன். என்ன பண்ணுறது பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அந்த இதில் ஒரு 1K அடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். இறைவன் நாடுனா இறைவன் நாடவில்லை என்றால் அவ்வளோதான். ஏன்னா வந்து எவ்ரித்திங் வித்தின் யுவர் செல்ஃப், அதாவது நம்ம எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, முயற்சி பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. ஆனால் பாய் ஒரு தத்துவம் சொல்லக்கூடியடா அடிச்சு போட்டாங்க. அதான் முயற்சி பண்ணுறது வந்து நம்ம கையில் இருக்குது, எவ்ரித்திங் வித்தின் யுவர் செல்ஃப். ஓகே, நம்ம கையில் இருக்குது முயற்சி பண்ணுறதுனா, ஆனால் நம்மளையும் தாண்டி நம்ம முயற்சியை அங்கீகரிக்கிறதுன்றது ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினா அதுனா வேறு விஷயம், சரியா? எல்லாத்தையும் தாண்டி நமக்கு மேலே வந்து ஒரு சக்தி இருக்குன்றதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து சாதாரணமாக இப்போ வந்து நம்ம ஒரு இப்போ கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தக்காளி எல்லாமே இருக்குது, அதுவாக எல்லாமே குழம்புக்குள்ளே விழுந்து அதுவாகவே எல்லாமே சமைச்சு அதுவாகவே சாப்பாடு ஆயிருமா? ஆகாதுல்ல. அதே மாதிரி தான் நான் எல்லாமே இப்போ மனித உடம்புல இதயம் இதயம் நுரையீரல் அது இதுன்னு எத்தனையோ பாட்டு இருக்குப்பா, தொடர்ந்து பேசி தொண்டை அடைக்குதுங்க. நான் தான் சொல்கிறேன், அத்தனை பார்ட் ஆஃப் இது இருந்து ஆகும் ஆர்கானிசம் இருக்குது. ஓகேவா, ஆர்கான் வந்து இருக்குது, இருந்தால் வந்து அதுவாக வந்து ஐயோ இது என்னடா தெரியாமல் தொட்டுக்கிட்டு இருக்கேங்க, வெறி ஆகுது. அதான் இருக்குது, ஆனால் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுவாகவே எல்லாமே ஒரு இதாகி மனுஷன் ஆகிட முடியுமா? முடியாதுல்ல. அதுதான் இப்போ வரைக்கும் சயின்டிஸ்ட்டில் வந்து யாருமே வந்து கண்டுபிடிச்சதில்ல. அதான் வந்து நம்ம எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு சொல்லிட்டு தெரில. ஏன்னா வந்து நான் நிறைய பட்டிருக்கேங்க, அதனால் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி தான் நானும் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸு, யார்கிட்ட எப்படி நடந்திருக்கணும் எல்லாமே வந்து சில விஷயங்கள் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்துருச்சு. என்ன பண்ணுறது, ஏன்டா அந்த விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்லிட்டு சில நேரம் வந்து தோணும். கண்ட மணிக்கு ஏதாச்சும் ஒரு காரியம் நமக்கு பிடிக்காமல் நடக்கும், ஆனால் வந்து எதுக்குடா எதனா வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச அப்புறம் பார்த்தா தான் தெரியும், இந்த இது விஷயம் நமக்கு நடந்தனால தான் அடுத்த ஒரு பெரிய விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே சொல்லலாம். இப்போ வந்து ஒரு நான் கேம் படி சொல்லலன்னா, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் கேமில் வந்து ஒரு கிளாஸ் ஸ்குவாட் போகிறீங்க, 4 பேர் சுற்றிக்கிட்டு சும்மா வளைச்சிக்கிட்டு என்ன சொல்ல மூச்சு போகிற அளவு கூட இடம் இல்லாமல் அடி வெளுத்து வெளுத்துன்னு வெளுத்து விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வெளுத்து விட்டான்னா அட போங்கடா, நீ குளோவல் கோமான மாதிரி போட்டேன், அப்படி போட்டேன் இப்படி போட்டேன்னு சொல்லிட்டு கண்ட மணிக்கு டீமை திட்டுனாலும் அதுக்கப்புறம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓ, இந்த பக்கம் வந்தாங்க, இப்படி அடித்தாங்க, இதனால் நம்ம இங்கிட்டு போய்க்கலாம் அங்கிட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு வந்து அதுக்கப்புறம் மேட்ச்சை விட்டு வெளியே வந்தோன்னா நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து அப்போ வந்து அது அடுத்த மேட்ச் அதே ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும்ல, ரைட்டு இங்கிட்டு போகலாம் அங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். நிறைய பேர் வந்து கமெண்ட் செஷனில் சார் ப்ளீஸ் சப்போர்ட் அதுன்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள் மொபைல் எப்படி ஹேங் ஆகுதுன்னு. ரைட்டாக, நானும் இந்த மொபைல் வச்சுட்டு தான் என்ன செய்ய ஓட்டிகிட்டு வேண்டியிருக்கு. தயவுசெய்து சப்போர்ட்னா போடாதீங்க, சும்மா சாதாரணமாக ஏதோ ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட்டோ இல்லை சப்ஸ்கிரைபோ ஏதாச்சும் போட்டு விட்டுருந்தீங்கன்னா
இங்கே பாருங்கள், தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுத்தாலே மொபைல் இப்படியாக ஹேங் ஆகுது. நானே இதை வச்சுட்டு எங்கிட்டு எப்போவுமே தலை நம்மகிட்ட அது இல்லை, நம்மகிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு தேவலாம் நம்மளையே நம்ம இது பண்ணிக்கக்கூடாது. தலை நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அப்படியே ஓட்டை பார்த்துக்கணும், அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கை. என்ன பண்ணுறது, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஓட்டை பார்த்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் ஒன்றிச சொன்னுன்னு சொல்லிட்டு பேச வந்தவேன், லைட்டாக ஏதோ ஒன்று மனசில் தோணுச்சு அதை வச்சு பேசலாம்னு சொல்லிட்டு பேசி இங்கே பாருங்கள் எங்கே வந்துட்டேன்னு. தேவையில்லாமல் கண்டதையும் பேசி ஒன்றிச சொன்ன மறந்து போயிட்டாங்க. அப்படி பேசிச்சு என்ன பண்ணுறது, பெரியதான் ஆகுது. பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது, வாழ்க்கை இப்படியே போயிருமா சார், அதே மாதிரி தான். என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து தயவுசெய்து இந்த கமெண்ட் செக்ஷனில் சாதாரணமாக அப்படி போடாதீங்க, அப்படி போட்டால் வந்து என்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியலங்க. கண்டிப்பாக நான் மட்டும் இது என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுற எல்லாரையுமே நான் போய் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி முழு வீடியோ பார்த்துட்டு தாங்க வருவேன். சும்மா கூட இது வர மாட்டேன். அது யாருக்குமே இன்னும் தெரிய மாட்டேது. தயவுசெய்து ஒரே ஒரு சும்மா ஒரு நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை ஏதாச்சும் ஒன்று போட்டு விடுங்க. சும்மா கமெண்ட்டை போட்டு விட்டாலே போதும், நானே போய்ட்டு பார்ப்பேன். நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், சப்ஸ்கிரைப் இப்படி ஏதாச்சும் போட்டிங்கன்னா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் வந்து ஸ்பேம் ஆயிரும். அதாவது அந்த கமெண்ட்டை என்னால் பார்க்க முடியும், பட் ஆனால் அந்த கமெண்ட்டுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படி ஆயிரும். என்னடா தலை எல்லாம் ஆறுக்காரு ஈக்குவலாக வண்டிங்க, யார் இப்போ ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. எமௌண்ட்டு போட்டு சும்மா வெறி ஏற்றிருப்போம் பயலை. இப்போ நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், சும்மா வேறு மாதிரி எப்படி வேறு மாதிரி ஜெயிக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் எங்கே எய்ம் வச்சேன், எங்கே மண்டைக்கு எழுதுன்னு. சரி ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.